1997 ஆம் ஆண்டில் தென் மாவட்டங்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு நீதிபதி ரத்னவேல் பாண்டியன் கமிட்டி வழங்கிய அறிவுரைகள் இதுவரை அமலாக்கப்படவில்லை. இது பற்றி அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தென் மாவட்டங்களில் அதிகரிக்கும் குற்றச்செயல்கள் மீண்டும் அரசின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றன. 1997 ஆம் ஆண்டில் தென் மாவட்டங்களில் வன்முறை அதிகமானபோது அப்போதைய திமுக அரசு முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ரத்னவேல் பாண்டியன் தலைமையில் கமிட்டி அமைத்தது. தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டால்தான் வன்முறைகள் குறையும் என்று ரத்னவேல் பாண்டியன் கமிட்டி அறிக்கை அளித்தது. ஆனால் அறிக்கை அளிக்கப்பட்டு 18 ஆண்டுகளாகியும் தென் மாவட்டங்களில் குறிப்பிடும்படியான தொழில் வளர்ச்சி எதுவும் இல்லை. கோயம்புத்தூர் பகுதியில் தொழிலாளர்கள் ரொம்ப அமைதியாக இருந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு நல்வார்கள் என்ற அடிப்படையில் கோயம்புத்தூரையும் அவர்கள் தொழிலாளர்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் தென் மாவட்டங்களில் ஒரு அமைதியின்மை நிலவுகிறது. ஒரு வளர்ச்சிக்கு தேவை ஃபீஸ், அமைதி தேவை. அந்த அமைதி இல்லாத இடத்துல தனியார் தொழிலதிபர்கள் வந்து தங்களோட பணத்தை அங்கே ரிஸ்க் எடுக்க வரமாட்டாங்க. தமிழக அரசின் தொழில்துறை மதுரை தூத்துக்குடி தொழில் வழித்தடத்தில் முதலீடுகளை ஈர்ப்பதில் விரைவில் வெற்றி காண்போம் என்று தெரிவிக்கிறது. இருந்தாலும் கடந்த பல வருடங்களாக தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சி இல்லாததால் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் வேலையின்மை ஒரு பிரச்சனையாகி வருவதாக மக்கள் பிரதிநிதிகள் சொல்கிறார்கள். அவர்கள் தன் படிப்புக்கு செலவழித்த தொகையை பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் விதித்திருக்கிற தொகையை பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டிற்கு 32,000 ரூபாய்க்கு குறையாமல் இருக்க ஹாஸ்டல் ஃபீஸு. அதன் பின்னர் இன்னும் அது கடன் வாங்கி வேறு நிறைய பேர் வந்து வங்கிகளில் கடனாக பெற்று வேற படித்தவங்க இருக்காங்க. லட்சக்கணக்கான ரூபாய் 4 ஆண்டு காலத்தில் செலவழித்த அந்த பணத்தை கூட ஈட்ட முடியாத அளவிற்கு, வங்கி கடனை கூட திருப்பி செலுத்த முடியாத அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் அங்கே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய உண்மையான நிலம். ஆற்றல் மிக்க மனித வளத்தை சரியான வழிகளில் வழிநடத்தாவிட்டால் அதுவே சமுதாயத்திற்கு பெரும் சுமையாகிவிடும் என்பதை நீதிபதி ரத்னவேல் பாண்டியன் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருந்தார். திறமைசாலிகளுக்கு உரிய பயிற்சிக்கும் வேலைக்குமான வாய்ப்புகளை உருவாக்கி தருவதுதான் இப்போது தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கும் நிலைமைக்கு உடனடியான தீர்வு.